ஒரு கம்பெனி ஆரம்பிச்சனா சன்னியாசினுடைய பாதையில பெண்களோ இல்ல மதுவோ மாமிசமோ தலையிடவே கூடாது. அவரு வந்து துறவி துறவி. ஆமா, சன்னியாசி துறவி ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இல்ல இல்ல, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. சன்னியாசங்கிறது தமிழ் வார்த்தை ரெண்டுக்கும் ஒண்ணுதான் அர்த்தம். சன்னியாசம் கேளுங்க, பிறந்து விட்டுட்டு சன்னியாசின்ற வந்து ஆரம்பத்தை இளைஞர் வாழ்க்கைக்கு பண்ணி அதை பண்ணாத ஒரு இளைஞர் அப்படி ஆன்மீக சம்பந்தமா போறான்னு வச்சுங்க, அவன் தான் சன்னியாசின்னு சொல்றான். துறவினா குடும்பம் குழந்தை எல்லாம் பெற்றுட்டு இந்த ஜீவ வாழ்க்கை போதுண்டா, நிரந்தரமான ஆத்மா ஆத்மாவை நோக்கி நம்ம போகணும்னு பயணம் செய்யறவங்க தான் துறவி அப்படின்றது என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். இல்ல நீங்க ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்றீங்க, கிடையாது ரெண்டும் ஒண்ணு கிடையாது, இது வேறு அது வேறு. அதே மாதிரி பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பக்தியும் ஆன்மீகம் ஒண்ணுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இது மேற்கொண்டு பேசலாமா? பக்தி என்பது வேறு, ஆன்மீகம் என்பது வேறு அப்படின்னு நான் பிரிச்சு சொல்லி காட்டணும். உங்களுடைய கருத்து என்னுடைய கருத்து ஆன்மீக துறையில வந்ததுனால சொல்றேன். குழந்தை குட்டிய பெற்றுட்டு நான் இப்ப வரங்க நான் ஆன்மீகத்துக்கு, நான் வந்து குடும்ப வாழ்க்கை திறந்துட்டு வரேன். நானு சன்னியாசன்றது அப்படி கிடையாது. நான் குழந்தை குட்டி எதுவுமே பெற்றுக்காம கல்யாணமே பண்ணாம எடுத்தவனே வண்டி ஸ்பீடா தூக்கி போறேன். உதாரணத்துக்கு நான் விவேகானந்தர் சொன்னேன் சன்னியாசின்ட்டு பதினெட்டு ஸ்டெப்பு விளக்கிட்டீங்களா? மகன் இருந்த உண்மையான ஒரு ஆன்மீக பாதையில போற ஆத்மாவின் மீது மனசை வச்சுக்கிறவன் வந்து துயரப்படுவான், கஷ்டப்படுவான் எழுந்துட்டு மேட்டு. அதுக்காக வந்து ரொம்ப அதாவது எப்படி சொல்றது அதுதான் கட்டி வச்சிருக்க மாட்டோம். ஒரு சில முடிஞ்சு போயிடுவோம் சரிங்களா, உள்ளே கூட விட்டுவோம். உதாரணத்துக்கு வேற சொன்ன ஒரு நல்ல ஒரு கட்டி ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் கட்டாயப்படுத்தி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு இவன் சூசைட் பண்ணிடுவான். ஆனால் முழுக்க முழுக்க இவனுடைய மனசு அந்த பொண்ணு நல்ல ஐக்கியமாயிட்டு தான். அது இல்லைன்னா அவ்வளோதான் அதிகமா அப்படி கிடையாதுங்க. மனசு தாங்க மனசு, அது மேல அவ மேல பற்று வச்சிருக்காங்க. அவளை இழந்துட்டவன இவன் என் உயிரிய விட்டுறத துணிஞ்சிடறான். இனிமே வாழ்க்கை ஒண்ணு அதிகமா தெரியுது. இப்ப கொஞ்சம் கம்மியா நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இப்போ நம்ம வந்து இப்போ இருங்க, ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேங்க. நமக்கு வந்து இப்போ மனசுதான் எதாவது ஒரு துறையில வேறுபடுறோம். நம்ம நீங்க செய்யற வேலையை நான் செய்ய முடியாது, நான் செய்யற வேலையை நீங்க செய்ய முடியாது. காரணம் என்னன்னா மனசுதான் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு இது மேல வந்து ஐக்கியமாயிருந்ததுதான் காரணம்.
அதுதான் உதாரணத்துக்கு நான் சொன்னேன், நான் மரம் ஏறுறவனால்தான் மரம் ஏற முடியும். மாடு கறவன் மாடு கறப்பான். இப்ப நான் போய் திடீர்னு நான் மாடு கறவன் மாடு கறக்க முடியாது. மரம் ஏறவன போயிட்டு மாடு கறடானால மாடு கறக்க முடியாது. மாடு கறவன் மரம் ஏறானாலும் முடியாது. இதை ஃபர்ஸ்ட் இது ஒரு சின்ன உதாரணம். இது பத்து மாடு கட்டி இருக்கா மாடு கறவன் பத்து மாடை கறந்துட்டு போயிட்டே இருப்பான். 50 லிட்டர் இருந்தாலும் அதே மரம் ஒரு 50 மரம் இருந்தாலும் ஏறி எல்லையை வெட்டானா எட்டு எட்டு வெட்டி இறங்கிட்டு போவோம். இவனை போய் அந்த வேலையை செய்ய சொன்னாலும் அவன் இந்த வேலையை செய்யணும். ரெண்டு பேரும் மோட்சி தானே செய்ய வெட்டி தானே மனசு அதுல ஐக்கியமாயிருக்கும். துறையில படிப்படியா ஒரு ஸ்டேஜா போக 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 தான் ஆத்மான்றது கடைசியில ஒரு ஸ்டேஜ் வருது. வாழ்க்கையில சாதாரணமா ஒருத்தர் வாழும் போது ஆசைப்படுறான், நல்ல அருமையான உணவு சாப்பிடணும்னு ஆசைப்படுறான், மீன் சாப்பிடணும்னு நினைக்கிறான், மீன் சாப்பிடணும், கறி சாப்பிடணும்னு நினைக்கிறான். இது சாதாரண ஜீவ வாழ்க்கை. இது மேலவே பற்று இருந்ததுன்னா அந்த மனசு இது சாதாரண ஜீவ வாழ்க்கையோட முடிஞ்சிடும். ஆனா ஆத்மான்றது கண்ணுக்கு தெரியாதது, ரொம்ப லாங்ல இருக்கு. அதை போய் ரீச் பண்ணும் போது இதெல்லாம் கடந்து போக வேண்டியதுதான். நீங்க ரொம்ப ஆய்வு இருக்கீங்க, பக்தி மார்க்கத்துல தாண்டி நீங்க ஆன்மீக மார்க்கத்துலயும் போயிட்டீங்க. அதனால இது எல்லா மக்களுக்கும் புரியாது. ரொம்ப டீப்பான மேட்டர். இது சில கேள்விகளுக்கு விடைன்றது வந்து இப்ப உதாரணமா நீங்க ஹோட்டலுக்கு போயிட்டு திடீர்னு ஒரு ஆர்டர் கொடுக்கலாம், இந்த தான் வந்து செய்ய முடியும். போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா வந்து கொடுக்க முடியாது. இல்ல, நீங்க பேசுற பாதி செய்தியில் சாதாரண இந்து மக்களுக்கு கூட புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த கிரியையை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. கிரியை மார்க்கத்துல உள்ளவங்களால யோக மார்க்கத்தையும் ஆன்மீக மார்க்கத்தையும் புரிஞ்சுக்க முடியாது. அறிமுகம் பேச ஆரம்பிச்சதுலயே ஒரு விவாதம் மாதிரியே எல்லா விஷயம் உங்கள்ட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டோம். வேறுபட்ட விஷயங்களை இன்னும் நீங்க ஆய்வு செய்யுங்க, ஆய்வு பணியில இருந்துகிட்டு இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு ஆய்வு செய்யறதுனால சில உங்களுக்கு சில ஐடியாக்கள் தரும். இந்த விஷயங்களையும் நீங்க ஆய்வு செய்யுங்க. நீங்க சொன்னீங்கல்ல இந்த பைக் சம்பந்தமா கூட ஆய்வு செய்யறதுக்கு நான் ஆய்வு செய்யல. எல்லாத்தையும் ஆய்வு செய்ய முடியாது. சில விஷயங்கள் பிரச்சனை வாங்கும்போது அதை பத்தி ஆய்வு செய்வோம். நான் ஒரு விஷயம் இருக்கு, இப்ப எனக்கு தோணுச்சு, நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப நீங்க வந்து அல்லாஹ்வை வணங்க மட்டும்தான் கடமைப்பட்டிருக்கீங்க, நீங்க அதோட உங்க ஸ்டேஜ் முடிவுச்சு. அவருக்காக நம்ம வந்து அவருக்காக வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை வந்து அர்ப்பணம் பண்ணணும்ன்றதோடு நிறுத்திட்டீங்க நீங்க. ஆனா எங்க இந்து மதம் வந்து என்ன அப்படின்னா, அல்லாவோட ஐக்கியமா ஆனவங்கள அவருக்கு ஆன்மீகம், ஐக்கியம் ஆக முடியாதவங்க ஆணவங்களை வந்து வணங்கின்னு இருக்காரு. நீங்க வந்து என்னைக்குமே வந்து நீங்க வந்து அல்லாஹ் கிட்ட நெருங்கணும் கூட நீங்க இது வரைக்கும் நினைச்சிருக்க மாட்டீங்க. ஒரு அடி கூட நீங்க எத்தி வச்சிருக்க மாட்டீங்க. கரெக்டுங்களா நான் சொல்றது? ஏன்னா உங்க தாட் அது மாதிரி அல்லாவை வணங்க கடமைப்பட்டிருக்கோம். 24 மணி நேரம் அல்லாவுக்கு நாம வந்து அடிமையா இருக்கணும் அப்படின்றதோட நீங்க நிறுத்திட்டீங்க. ஆனா எங்களுடைய தாட் என்னடா, அல்லாஹ் கிட்ட நெருங்கிறது எப்படின்றது எங்களுடைய இந்து மதம் போது நீங்க கிட்ட நெருங்கத பத்தி உங்க மதம் போதுல அல்லாவுக்கு இல்ல இல்ல இறைவனுக்கு அடிபடிஞ்சு வாழணுன்றது உங்க மதம் சொல்லுதே ஒழிய அல்லாவை அடைய அல்லாவை நெருங்குவதற்கு அல்லாவை அடைவதற்கு உங்க மதம் வந்து போதிக்கல கிடையாது. போதிக்கல கிடையாது போதிக்கல. உங்க மதம் வந்து அவருக்கு கீழ் படிந்து நடக்கதான் உங்க மதம் போதிக்குதா ஒழிய அதோட நின்று போச்சு உங்க மதம். அதான் என்ன சொல்றேன்னா, இந்த மைக்கை நான் தான் படைச்சேன், இந்த மைக்கை நான் தான் தயாரிச்சேன், இந்த மைக்கை அதுக்கு என்ன வேலை செய்ய சொன்னோமோ அந்த வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு தான் போதும். அது படைத்த என்னோட ஒன்னா சேரணும்
அதுவும் என்ன மாதிரி என்ன நானான்னு நினைக்க முடியாது, நினைக்க கூடாது, நினைக்கவே முடியாது, ஆகவே முடியாது. ஒரு ஆடு கோழி இதெல்லாம் மனுஷனை மாறின கற்பனை பண்ணி என்னதான் முயற்சி பண்ணாலும் ஆக முடியாது. அதான் யதார்த்தம். படைத்தவன் படைத்தவனாக தான் இருப்பான், படைக்கப்பட்டவன் படைக்கப்பட்டவனாக தான் இருப்பான், படைக்கப்பட்டவன் படைத்தவனாக ஆக முடியாது. கருத்து வேறுபட்ட விஷயங்கள்ல அல்லாஹ்வை வணங்கவும் மாத்திரமே தம்முடைய கடமைன்ற நிலையோட இருந்து விட்டீர்கள். ஆத்மாவுக்கு நம்முடைய உடலை நாம் முழுமையாக அர்ப்பணம் செய்யும் பொழுது, நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணம் செய்யும் பொழுது, அதையே வணங்குறதுக்கு அதையே சொல்லும் போது கடமையும் ஐக்கியமாவதுக்கான வழிமுறையை எங்க மதம் சொல்லுது. இந்த 18 ஸ்டெப்ஸ் கடந்துட்டனா அல்லாஹ்வோட ஐக்கியமாயிட முடியுமா அப்படின்றது எங்க மாதிரி நீங்க சொல்லுங்க. முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, அதாவது ஐக்கியமா முடியாதுங்கிறத முடியாதுன்னு நான் சொல்லலையே. நீங்க சொல்லுங்க, எப்படி சொல்லுங்கன்னா ஆத்மாவில் கடவுள் வேற ஆத்மா வேற. உங்களுடைய கருத்து முடியாது. அடுத்து ஒரு டேட் சொல்லுங்க. அல்லாஹ்.